நேற்று இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ப்ரொசீஜர் ஓரியன்டை விட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஏன் நல்லது அப்படிங்கிறது பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நான் ஏன் ஜாவாங்கிற ஒரு லாங்குவேஜை படிக்கணும், இதுதான் நம்ம பேசுகிறோம். இதில் எல்லோரும் ஜாவாங்கிற லாங்குவேஜ் பற்றி சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஜாவாங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. அப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுனா இண்டிபெண்ட்டுனா என்னங்கிறது நமக்கு தெரியும், சுதந்திரமாக இருக்கிறது, இதை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இன்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ பிளாட்ஃபார்ம்னா என்ன, இந்த வார்த்தையை பற்றி பேசுவோமா? பிளாட்ஃபார்ம்னா என்ன? ஆமாம், அப்படின்னு எழுதுறாங்க, அதெல்லாம் கரெக்டு. பைட் கோடை எடுத்துகிட்டு போய் இன்னொரு மிஷினில் ரன் பண்ணால் பிளாட்ஃபார்ம்னா என்னது? ஓகே, ஒரு பேஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா, ட்ரெயின் இங்கே நிற்கிது, மக்கள் இங்கே நிற்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற வேலையை தான் இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது பண்ணுது. அப்போ பிளாட்ஃபார்ம் இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் இன் பிட்வீன் தி ட்ரெயின் அண்ட் தி பீப்புள் அண்ட் தி பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ட்ரெயினுக்கு நடுவில் இங்கே பிளாட்ஃபார்ம் இல்லைனா ட்ரெயினில் ஏற முடியாது, பேசஞ்சரால் ஏற முடியாது, ட்ரெயின்லேருந்து இறங்க முடியாது, அதுதான் பிளாட்ஃபார்ம். அப்போ பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது. அப்போ இது எதுக்கும் எதுக்குமான இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இவங்க பிளாட்ஃபார்ம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, மிஷின்ங்கிறது ப்ராசஸருங்கிறது மைக்ரோ ப்ராசஸருங்கிறது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் சிபியூ. சிபியூக்கு மேலே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிபியுங்கிறத வந்து ஒரு டைல்ஸ் பதிச்ச ஒரு தரைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு மேலே விரிச்சிருக்கிற நல்ல தடியான ஒரு கம்பளி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தாண்டி தான் ஃப்ளோரையே பார்க்க முடியும். டைல்ஸ் என்ன இருக்குது, டைல்ஸ் கலர் பார்க்கணுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முழுக்க மறைச்சிரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய உதவி இல்லாமல் உங்களால் ப்ராசஸர் மேலே கையே வைக்க முடியாது, அது பியூர் மிஷின். அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து ஜீரோவும் ஒன்றும் மட்டும்தான், அதுதான். அப்போது பிளாட்ஃபார்ம்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் போத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸர், இதுதான் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன லாங்குவேஜ் எழுதுகிறேன், ஜாவா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் எழுதுகிறேன். இந்த லாங்குவேஜ் என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கோ இல்லை என்னோடய மைக்ரோ ப்ராசஸர் சிபியூக்கோ புரியுமா? புரியாது. சிபியூக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் என்னது? ஜீரோவும் ஒன்றும். இவருக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், இவருக்கு வேறு ஒரு லாங்குவேஜ் தெரியும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் யார் வேணும்? ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் கம்பைலர். இப்படி தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறாங்க. சிலையும் இப்படி கம்பைலர் வச்சுருப்பாங்க, C++லையும் இப்படி கம்பைலர் வச்சுருப்பாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்படி கம்பைலர் வச்சுருக்காங்க. ஆனால் ஜாவா எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னா, C++லலாம் எப்படி கம்பைலர் வேணும்னா, அப்போது இந்த இவர் வந்து இங்கே ஒரு ஓஎஸ் இருக்குது, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு கீழே ப்ராசஸர் இருக்குது. ப்ராசஸர் கம்பெனியே நிறைய இருக்குது, ப்ராசஸர் கம்பெனி நிறைய இருக்குது, ப்ராசஸரில் நிறைய டைப் இருக்குது, i3ங்கிறோம், i5ங்கிறோம், i7ங்கிறோம், ஒரே கம்பெனிக்குள்ளேயே. அதுபோக ஏஎம்டி அத்தலான்னு ஒரு ஏஎம்டின்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது, இன்டெல்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. இப்போ கம்பெனிஸ் ப்ராசஸர் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒரே கம்பெனிக்குள்ளேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. விண்டோஸ் 7 இருக்குது, விண்டோஸ் XP இருக்குது, விண்டோஸ் 8 இருக்குது, விண்டோஸ் 10 இருக்குது, உபுண்டு இருக்குது, ஃபெடோரா இருக்குது. இதுபோக விண்டோஸில் சர்வர் சைடு, லினக்ஸில் சர்வர் சைடு, காலி ஓஎஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் புரியணும், ப்ராசஸருக்கும் புரியணும். அப்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காம்பினேஷனில் நம்ம கம்பைலர் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டிரான்ஸ்லேட்டர் வாங்குகிற இன்புட் ஒரே இன்புட் தான், சி இல்லை C++ தான். ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டிய இடம் வேறு வேறு, கரெக்டா? இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, C++ இருந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிற கதையெல்லாம் 1988, 1987, 1989 இந்த பீரியடில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ C++ தவிர பெரிய லாங்குவேஜஸ் எதுவும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த கோபால், ஃபோர்ட்ரான் இதெல்லாம் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் ஜாவா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை கொண்டு வராங்க. ஜாவா என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாக இப்படி ஜாவா ஃபைலை கொண்டு போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரெண்டு லெவலில் கொண்டு போயிடுறாங்க. இதுதான் கீழே இருக்கிறது தான் என்னோடய ஹார்ட்வேர், இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா, இங்கே என்னோடய ஜாவா ஃபைல் இருக்குது, இதை முதல்ல இன்டர்மீடியட் லாங்குவேஜாக மாற்றுறாங்க. இந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜுக்கு தான் பைட் கோடுன்னு பேர்.
இந்த பைட் கோடாக மாற்றணும். அப்போ டாட் ஜாவா ஃபைல் பைட் கோடாக மாறும்போது டாட் கிளாஸ் அப்படிங்கிற பேரில் மாறும். டாட் ஜாவாங்கிறது நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம். இதை நீங்கள் பார்க்கலாம், பின் ஃபோல்டர்லலாம் போய் பை டாட் கிளாஸ் ஃபைல் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இது வந்து அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மாதிரி எக்ஸ் 1 2 3 Y 9 இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூஸில் இருக்கும். இது ஃபஸ்ட் லெவல். அப்போது டாட் ஜாவா ஃபைல் டாட் கிளாஸ் ஃபைலாக உருமாறுது, டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்போ டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு கம்பைலர் தேவைப்பட்டிருக்குமா தேவைப்பட்டிருக்காதா? கம்பைலருங்கிறது டிரான்ஸ்லேட்டர், கண்டிப்பாக இங்கே ஒரு கம்பைலர் தேவைப்பட்டிருக்கும். அப்போது கம்பைலர்னு எடுத்துக்கிட்டோன்னு அப்படின்னு சொன்னாலே வெறும் கம்பைலர் இல்லை, வெறும் கம்பைலர் வெறும்னு டிரான்ஸ்லேஷனை மட்டும் பண்ணிட்டு விட்டுரும். இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் இருக்காங்கிறதுலாம் பின்னாடி, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னென்னு பார்ப்போம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். அப்போது வெறும் கம்பைலர்னால் ஒரே ஒரு சாஃப்ட்வேர், ரெண்டு மூணு சாஃப்ட்வேர் சேர்ந்தா செட் ஆஃப் சாஃப்ட்வேர். அப்போது செட் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிட் ஆஃப் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் கிட்டுன்னு சொல்லலாமா? இந்த சாஃப்ட்வேர் கிட் யாருக்கான சாஃப்ட்வேர் கிட்? ஜாவாவுக்கான, ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணுற ஒருத்தருக்கான சாஃப்ட்வேர் கிட். ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணுறவருக்கு என்ன பேர்? யூசர் ப்ரோக்ராம் பண்ணுவாரா? ப்ரோக்ராமர். ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணுறவருக்கு நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமர்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா ஜாவா டெவலப்பர்னு சொல்லுவீங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர் வேணும், அது ஜாவா டெவலப்பருக்கு இல்லை ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான செட் ஆஃப் சாஃப்ட்வேர். அந்த செட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் கிட்டுன்னு சொல்கிறேன், அதுதான் ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அப்போ இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் என்ன பண்ணும்? இந்த டாட் ஜாவா ஃபைலை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றிடும். இந்த டாட் கிளாஸ் ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கோ இல்லை பய மிஷினுக்கோ புரியுமா? புரியாது, ஏன்னா இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இன்னும் ஜீரோவும் ஒன்றாவும் மாறலை. அப்போது இது இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்குது. அப்போது இந்த டாட் கிளாஸ் ஃபைலாக ஜாவா டெவலப்மெண்ட் கிட் மாற்றுதில்ல, இப்படி மாற்றும்போது இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நமக்கு கீழே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார், இல்லை நமக்கு கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம் யார் அப்படின்னு கவலைப்படாது. எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி வச்சிடும். இது புரியுதா? இங்கே டாட் ஜாவா டாட் கிளாஸ் ஃபைலாக மாறுது, கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம் யாருங்கிறத பற்றின கவலை நமக்கு இல்லை. அப்போது இப்போ ஒரு கேள்வி, அப்போது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஜேடிகே அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதுதான் சரியான ஆன்சர், கரெக்டாக. ஏன்னா பிளாட்ஃபார்ம் யாருங்கிற பற்றின கவலையே அதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு தேவையான பைனரி கூட அதை மாற்றிட்டோமா? மாற்றலை, இன்னும் டாட் கிளாஸ் ஃபைலாக தான் வச்சுருக்கோம். அப்போது இன்னொரு லெவல் டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது, அதை தான் ஜாவாவில் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஜிட்டுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது டாட் கிளாஸ் ஃபைல் பைனரியாக மாறணும். சரி, டாட் கிளாஸ் ஃபைல் பைனரியாக மாறி ப்ராசஸரில் போய் உட்காரணும். ப்ராசஸருக்கு மேலே யார் இருக்கா? ஓஎஸ் இருக்கார். அப்போ ஓஎஸ் நான் உள்ளே விட மாட்டேன் பேர், இந்த கண்டென்ட்டை எனக்கு புரியலைன்னா நான் உள்ளே இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் நான் வந்து ஹார்ட்வேரில் கொண்டு போய் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைல் பைனரியாக மாற்றணும்னா இதுக்கப்புறமா நீங்கள் ஓஎஸ்ட்டை போய் கேட்டு தான் ஆகணும், என்னோடய கோடை நான் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிடுறேன் அப்படின்னு கேட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல நான் சொல்கிறது சரியா? கரெக்ட். அப்போது இதுக்கு அப்புறமா நம்ம பண்ணுறதில் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை நான் வந்து பைனரி கோடாக மாற்ற போகிறேன், கரெக்டா? அப்படி பைனரி கோடாக மாற்றுறதுக்கு இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக இந்த பைட் கோடு எங்கே போய் ரீச் ஆகணும்? மிஷினுக்கு போகணும். அப்போ மிஷினுக்கு போகிறதுக்கு பதிலாக மிஷின் மாதிரியே இருக்கிற ஒரு விர்ச்சுவல் மிஷின், மிஷின்கிறது ஹார்ட்வேர், விர்ச்சுவல் மிஷின்கிறது சாஃப்ட்வேர். யாருக்கான சாஃப்ட்வேர்? ஜாவாவுக்கு. அதனால் ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அந்த சாஃப்ட்வேர் கையில் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை கொடுத்துட்றேன். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஒரு என்விரான்மெண்ட்டில் உட்காந்துருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பேர் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேஆர்இன்னு சொல்லுவாங்க அதை சுருக்கமாக, இதை சுருக்கமாக ஜேஆர்இன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் கையில் டாட் கிளாஸ் ஃபைலை கொடுத்துருவோம். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இப்போது நமக்கு கீழே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பைனரி கோடாக மாற்றும். இது புரியுதா? அப்போ ஜேடிக்கே பிளாட்ஃபார்ம் பற்றி கவலைப்படாது, ஜேவிஎம்
பிளாட்ஃபார்ம் பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கவலைப்படணும். அப்போ ஜேவிஎம் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். அந்த ஜேவிஎம் இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு பேர் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், சுருக்கமாக ஜேஆர்இ. நீங்கள் ஜேவிஎம்னு நெட்டில் போய் டவுன்லோட் பண்ண முடியாது, ஜேஆர்இன்னு டவுன்லோட் பண்ணணும். அப்போ ஜேஆர்இ இருந்தால் தான் ப்ரோக்ராம் மிஷினுக்கு போய் ரன் ஆகும். ஜேஆர்இ இல்லைன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஜேடிகே இருந்தால் தான் ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். சுருக்கமாக புரிஞ்சுக்கிடணுன்னா, நான் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக என்னோடய சிஸ்டமில் ஜேடிகே இருக்கணும். ஏன்னா டாட் ஜாவா டாட் கிளாஸாக மாறணும், அதுக்கப்புறம் தான் அது மிஷினுக்கு போய் பைனரி கூட உட்காரும். அப்போது கண்டிப்பாக ஜேடிகே வேணும். நான் டெவலப்பர் கிடையாது, எனக்கு இவர் டெவலப்பராக இருக்காரு, இவர் வந்து ஒரு டாட் கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து என்னோடய மிஷினில் ரன் பண்ணால் போதும். நான் ஒரு ஜாவாவில் ஒரு வீடியோ ஒரு கேம் பண்ணியிருக்காங்க, அந்த கேமை நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை ரன் பண்ணால் மட்டும் போதும். அப்போ ஆல்ரெடி அது டாட் கிளாஸ் ஃபைலாக மாறியிருக்கும். அந்த டாட் கிளாஸ் ஃபைலாக மாறினதை நான் பைனரியாக மாற்றினா ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணணுமா? ஜேஆர்இ மட்டும் போதும். ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணணுமா? ஜேடிகேவும் வேணும். அதில் ஜேடிகேங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஜேஆர்இ அல்லது ஜேவிஎம் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். இது எப்படிங்கிறது புரியுதா? அப்போ இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படிங்கிற பாயிண்டே பேசுகிறாங்க. நான் ஒரு மிஷின் வச்சுருப்பேன், என்னோடய மிஷின் வந்து விண்டோஸ் 7 இருக்கும். நான் அந்த விண்டோஸ் 7 ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருப்பேன், இந்த ரன் பண்ணியிருக்க மாட்டேன், விண்டோஸ் 7 நான் கம்பைல் பண்ணியிருப்பேன். அப்போது விண்டோஸ் 7 நான் டாட் ஜாவாவிலேருந்து டாட் கிளாஸ் ஃபைலாக நான் விண்டோஸ் 7 மாற்றியிருப்பேன். இதுதான் பிளாட்ஃபார்ம் பற்றி கவலையப்படாத. இதை கொண்டு போய் இன்னொரு லினக்ஸ் மிஷினில் ரன் பண்ணினீங்கன்னா, அந்த லினக்ஸ் மிஷினுக்கு தேவையான ஜேஆர்இ அந்த லினக்ஸ் மிஷினில் இருந்தால் போதும். அது டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்து லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பைட் கோடாக மாற்றி கொடுத்துரும். இல்லை நான் ஒரு மேக் மிஷினில் போய் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் மேக்குக்கு ஏற்ற மாதிரி பைட் கோடாக மாறிடும். இது புரியுதா? இதை வச்சு தான் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஜாவா ஜாவான்னு சொல்கிறது, ஜாவாங்கிறது ஜாவாவில் மொத்தம் ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்று கோர் ஜாவா கரெக்டாக, இன்னொன்று அட்வான்ஸ் ஜாவா. இந்த கோர் ஜாவாங்கிற வார்த்தையே சன் மைக்ரோ சிஸ்டம் சொன்னது. எப்படின்னா ஜாவாவை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஊப்ஸ் கான்செப்டெல்லாம் சொல்லி கொடுக்குறத ஜாவா 1 ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுக்கு அடுத்து வந்து வெப்சைட்லாம் பண்ணலாம் பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறத ஜாவா 2 என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம J2EE இல்லை J2EE சொல்கிறோம். இதை J2EE சொல்கிறோம், அட்வான்ஸ் ஜாவான்னு பெரும்பாலும் சொல்கிறது இல்லை, இதை J2EE சொல்கிறோம். ஆனால் இதை எங்கேயுமே J1SE சொல்கிறது இல்லை. இதை கோர் ஜாவா, ஏன்னா கோர் ஜாவாங்கிற வார்த்தை அவங்க காயின் பண்ண வார்த்தை, சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் கொண்டு வந்த வார்த்தை. அவங்களே இதை கோர் ஜாவான்னு சொல்ல ஆரம்பித்ததுனால நம்மளும் இது கோர், இதுதான் மூல ஆதாரம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்மளும் இது கோர் கோர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணணும்னா இந்த கோர் ஜாவா கம்பைல் ஆகணும். அப்போ அந்த JDKலேயே வெர்ஷன் வந்து 1.1 1.2 1.3 கொடுத்துருப்பாங்க. இந்த 1.1 ஜாவா 1 இந்த சைடு இருக்கிறது தான் ஜாவா வெர்ஷன். அப்போ நீங்கள் ஜாவா 8 ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜேடிகே 1.8 இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஜாவா 9 ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா ஜேடிகே 1.9 இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது புரியுதா? இதை டவுன்லோட் பண்ணும்போது, இப்போ ஜேடிகே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னு நம்ம பேசியிருக்கோம், ஆனால் இதை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு உண்டான ஜேடிகே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி சரியா? ஜேடிகேங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஜேடிகேங்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் பற்றின கவலை இல்லை. அப்போ நான் டவுன்லோட் பண்ணும்போது எந்த பிளாட்ஃபார்முக்கு உண்டான ஜேடிகே வேணுங்கிற கேள்வி கேட்கணுமா, இல்லை எந்த பிளாட்ஃபார்முக்கான ஒரு ஜேடிகே தான் இருக்கணுமா? ஒரு ஜேடிகே தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து விண்டோஸ் 32-bit வேணுமா, விண்டோஸ் 64-bit வேணுமா, லினக்ஸ் 32-bit வேணுமா, லினக்ஸ் 64-bit வேணுமா, மேக் வேணுமா, இப்படி கேள்வி கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கங்கிறத பார்ப்போமா? ஏன்னா ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போது ஜேடிகே மட்டும் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஜேடிகே டாட் கிளாஸ் ஃபைலாக மட்டும் மாற்றி கொடுத்துரும், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். அதனால் ஜேடிகேவோடு சேர்ந்து ஜேஆர்இயும் டவுன்லோட் ஆகும். இந்த ஜேஆர்இ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், அதனால் ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போது, ஜேடிகே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஜேடிகேவோட சேர்ந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் பார்க்கலாம். ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜேடிகேவும் இருக்கும் ஜேஆர்இயும் இருக்கும்.
அப்போ ஜேடிகேயோடு சேர்ந்து ஜேஆர்இயும் டவுன்லோட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்முக்கான ஜேடிகே வேணுங்கிற கேள்வி வருது. இல்லை இல்லை, எனக்கு ஜேடிகே வேண்டாம், நான் டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்து அதை ரன் மட்டும்தான் பண்ண போகிறேன், எனக்கு தான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் ஓரா அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு பேசினோன்னா ஜேஆர்இ மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேஆர்இ டவுன்லோட் பண்ணும்போது திரும்பவும் உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது ஜாவா எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நான் ஜாவாவை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவாவை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணத்தையும் பார்த்துருக்கோம், இது ரெண்டையும் பார்த்துருக்கோம். இதோடு சேர்ந்து மூணாவதாக ஒரே ஒரு சின்ன கேள்வி, அதோட இதை முடிச்சிடலாம். ஜாவா ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜா இல்லையா? ஜாவா ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜா? ஜாவா வந்து முன்னாடி ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக இருந்தது, இப்போவும் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக இருக்குது. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் கையில் இருக்கிற வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக இருந்தது, அப்புறமா அதை ஆரக்கிள் வாங்கினாங்க. இப்போது ஜாவா வந்து ரெண்டு இடத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று docs.oracle.com டவுன்லோட் பண்ணலாம், இதை அவங்க கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று ஓப்பன் ஜேடிகேன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜாவாவை வந்து ஓப்பன் சோர்ஸாக ஆரக்கிளுக்கு போனதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு டீம் தனியாக பிரிஞ்சு வந்து நாங்கள் ஜாவாவை ஸ்டில் ஓப்பன் சோர்ஸாகவே மெயின்டைன் பண்ணுறோன்னு ஒரு டெவலப்பர் டீம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ஓப்பன் ஜேடிகேன்னு வெப்சைட் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே பேரலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஜாவா 8 வந்தால் கொஞ்ச நாள் இதில் ஜாவா 8 வந்துடும், இப்படி பேரலாக ஜாவா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் ஜேடிகேலேருந்து டவுன்லோட் பண்ணுறது ஓப்பன் சோர்ஸாக வச்சுருக்காங்க. இது ஆரக்கிள் வந்து எவ்வளோ தூரம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு இன்னும் முழு விவரம் தெரியல. இது புரியுதா? அப்போ ஒய் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒய் ஷுட் ஐ கோ வித் ஜாவா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.